இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். யூ மோஸ்ட் வெல்கம் டு அவர் கவனன் ஆஃப் தி டே. நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் போதுமானவராக இருப்பார். அவருடைய நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய அனுபவத்திற்கும் மேலாய் கிரியை செய்கிறவர் ஆண்டவர். ஆகவே கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. டுடே 16th October 2023 மண்டே. அல்லேலூயா. இன்றைக்கான வசனத்தை பார்க்குமா? அது ஆக்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 14, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:14. நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர்களோடு பேசிக்கொண்டு ஆதி திருச்சபை எப்படியெல்லாம் பலப்பட்டது, எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சரி. அண்ட் பிலீவர்ஸ் வேர் இன்க்ரீசிங்லி ஆடட் டு த லார்ட் மல்டிடியூட்ஸ் ஆஃப் போத் மென் அண்ட் உமன். திரளான புருஷர்களும் மிஸ்திரிகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தரிடத்தில் அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். யார்? ஆணும் பெண்ணும். அல்லேலூயா. திரளான புருஷர்களும் ஸ்திரிகளும் பெண்களும் ஆண்களும் கணவன் மனைவிகள் திரளாக சேர்க்கப்பட்டார்களாம். ஏன் பாருங்கள், இதுக்கு முன்னே தான் பார்க்குறோம் அனானியா சப்பீரால் ரெண்டு பேரும் விற்ற பணத்தை முழுசாக கொடுக்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு ஏமாத்தினாங்க. ரெண்டு பேரும் இறந்து போகிறதை நாம் பார்க்குறோம். இதை பார்த்தா பயந்துக்கிட்டு விலகி ஓடுவாங்களா? ஆனால் திரளான ஜனங்கள் பிரிகிறதாக நாம் பார்க்குறோம். அப்படின்னா இந்த மரணமும் ஒரு அற்புதம். இந்த மரணமும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆண்டவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்தாங்க. இதுவும் ஒரு அடையாளம், மரணம் ஒரு அடையாளம். ஆகவே ஜனங்கள் விசுவாசத்தில் பெருகினார்கள். ஆண்களும் பெண்களுமா இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பாதையிலே செல்ல விசுவாசிகள்லாம் ஒருமித்ததாக நாம் பார்க்குறோம். 3000 5000 இப்படியாக பெருகினது. அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை நாம் அறிய வேண்டுமானால் இன்னும் ஆண்டவர் நம் சபைகளை, இன்னும் நம் நாட்டை, நம் மக்களை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவர்கள் இயேசுவை அறிய வேண்டுமானால் இயேசுவை நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தாக வேண்டும். ஆமாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து எகிப்து போயிருந்தோம் குழுவோடு. அங்கே செங்கடலில் குளிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சில எல்லாம் குளித்தாங்க, வந்தவங்கெல்லாம் குளித்தாங்க. அதில் ஒருத்தர் குளிக்கும்போது அவர் வந்து ஷார்ட்ஸில் அவருடைய ரூம் கீயை வச்சுருந்துருக்க கவனிக்கலை. குளிக்கிறப்ப அந்த சாவி கடலில் போயிடுச்சு. வெளியே வந்து பார்க்குறார், சாவியை காணும். சாவியை காணால் $100-150 கட்டணும். அப்போ அவர் பதறி போய் சரி கடலில் போய் தேடி இருக்கிறார். அது முட்டிய அது கழுத்தளவு தண்ணி இவ்வளோ வரைக்கும் அவர் குளிச்சுருந்துருக்கு. அந்த இடம்லாம் போய் தேடி இருக்க தண்ணியில் எப்படி தேடினார் கிடைக்கல. அப்புறம் அவர்கள் வந்து வெளியெல்லாம் மணல்கள் விழுந்திருக்குமோன்ட்டு தேடுகிறதை பார்த்த ஒருவர், அந்த செக்யூரிட்டி கேட்டு என்ன தேடுறீங்க இந்த மாதிரி சாவின்னு ஒன்று டைவரை கூப்பிட்டு, டைவர் அதாவது கடலில் நீந்துகிறவர்களை கூப்பிட்டு வந்து அவங்க தேடியிருக்காங்க. 5 நிமிஷத்தில் அந்த சாவியை தேடி கண்டுபிடித்து மேலே கொண்டு வந்துட்டாங்க. கடலில் காணாமல் போன சாவியை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அது அவர்களுக்கு பெரிய சாட்சியாச்சு. ஐயோ, எங்கள் கால்கீழ கர்த்தர் பெரிய காணாமல் போன சாவி, அது கடலில் காணாமல் போன சாவியை கண்டுபிடிக்க கொடுத்தாருங்களே. இப்படி நம்மளால் முடியாததை அறியாததை கர்த்தராலே முடியும். அவருடைய உதவி நமக்கு தேடி வருங்க. அல்லேலூயா. தேடி வந்து நன்மை செய்கிறவர் ஆண்டவர் இயேசு. ஆகவே நீங்கள் விசுவாசத்துக்கு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுவீர்களானால், ஆண்டவருக்கு மகிமையான ஓட்டத்தை, அந்த ஓட்டத்தில் தியாகம் இருக்கணும், அன்பு இருக்கணும், உண்மை இருக்கணும், பாசம் இருக்கணும், அரவணைப்பு இருக்கணும், தியாகம் இருக்கணும், இவெல்லாம் இருக்குமானால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஆதி சபையிலே உடைய அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து திரளான ஜனங்கள் உம்மை விசுவாசத்திலே வந்ததற்காக ஸ்தோத்திரம். அதே போல் இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய அற்புதங்களை அடையாளங்களை காண உதவி செய்யுங்க. தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு கிருபையை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. துதிகன மகிமை கொண்டாகட்டும்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். உன் மூலம் மற்றவர்கள் இயேசு அன்பை காண அவர் உன்னை பயன்படுத்துவார். டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.